என்றும் உங்கள் பிரிய மாணவர்களின் நினைவில் நிற்கும் நினைவு பரிசுகள். 3dselfie.com உங்கள் அன்புக்குரியவர்களை மகிழ்ச்சி கொள்ளாக்குங்கள். நாட்டோரே, நல்லோரே, நான் போற்றும் மூத்தோரே, 4 மாதங்களுக்கு மேல் அடங்கு அடங்கு என ஊரடங்கை போட்டு வியாபாரிகளை அடக்கி, விவசாயிகளை அடக்கி, பொழைப்பை வருவாயை அடக்கி, ஒட்டுமொத்த மக்களை வீட்டுக்குள்ளே முடக்கி, பொண்டாட்டியை அடக்கி, குழந்தைகளை அடக்கி, இந்த பாலாய்ப்போன வயிறை அடக்க வழி சொல்லாத, வழிகாட்டாத, வக்கத்த பொக்கத்த பொருள் விளங்கா உருண்டை தலைவர்களே, இந்த கொள்ளையிலே போன கொரோனா என்பது ஒரு கொடிய நோயே அல்ல. ஆண்டாண்டு காலமாய் சளி பிடித்திருந்தால் இருந்து வந்த சாதாரண வைரஸ் தானே. ஆலோபதி மருந்தோ, அரிமதுரம், திப்பிலி, இஞ்சி, மிளகு, சிற்றரசையை இடித்து காய்ச்சி பனங்கற்கண்டுடன் கலக்கி கப் என்று குடிச்சா குப்புன்னு வைத்து சளி, இருமல், காய்ச்சல் எல்லாம் கல்வான் பள்ளத்தாக்க தாண்டி ஓடியே போக போகுது. உங்கள்ட்ட டெஸ்ட் பண்ண கருவியும் இல்ல, மருந்தும் இல்ல. நீங்களே ஒரு அவசரத்துக்கு போன் பண்ணனா ஒரு 5 நிமிஷத்துக்கு போன்ல ஒரு லெக்சர் கொடுக்கறீங்களே. ஐயோ 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 ஐயோ, நோயுடன் போராட வேண்டும். நோய் நோயாளியுடன் அல்ல, போலீஸ் மருத்துவர், துப்புரவு தொழிலாளி போன்றோரை மதிப்புடன் நடத்துங்கள்னு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த டிவியில பேப்பர்ல பீதியை கிளப்புற மாதிரி செய்தியை காட்டுறீங்கன்னே எனக்கு தெரியல. அதன் விளைவாக புல்டோசர்லயும் குப்பை வண்டியிலையும் அநாத பணம் மாறி இறந்தவர்களை எல்லாம் ஏற்றி இறுதி மரியாதை கூட செய்யப்படாம மக்களை கலவரப்படுத்துறீங்களே. சென்னையில நீதிபதிக்கு கொரோனா, பொள்ளாச்சியில டாக்டருக்கு கொரோனா, அங்க அத்தனை கொரோனா, இங்க இத்தனை கொரோனா. அட நாதாரி, வீணா போனவங்களே, கொஞ்சமாவது மண்டையில இருக்காடா உங்களுக்கு? சந்திர மண்டலத்துக்கு போறவ மாதிரி ஒரு டிரெஸ் வேற போட்டு விட்டு மூக்குல பீரங்கிய விட்டு சளி மாதிரிய டெஸ்ட் பண்றேன்னு குடையறீங்களே. அங்கிட்டு போலீஸ்காரங்க என்னடா, மக்கள் பிரசத்துல லத்திய விட்டு முன்னாடி முன்னாடி இருந்ததெல்லாம் திங்கினாங்களாம். பாவம், ரொம்ப கொலப்பசியில இருக்காங்க. கொரோனாவில இருந்து மக்களை அடிச்சே தலையில தொங்க விட்டு காப்பாத்துறாங்க காவல்துறை. ஐயோ, வெளிநாட்டிலாம் கொரோனா இருக்குதுன்னு சொல்றாங்க, சரி, ஆனா அங்க பட்டினியில செத்தான்னு செய்தி எங்கேயாவது வருதா? வீட்டுக்கு தேவையான எல்லா ரேஷனும் வீட்டுக்கே அனுப்பிச்சிடறாமே. அந்த மாதிரி நீங்களும் இங்க எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க, வீட்டுக்கு அனுப்புங்க பணம், நோட்டு, காசு. இதன் மூலம் கொரோனா பரவி இருந்தா இன்னைக்கு நாடு ஃபுல்லா எல்லாமே மண்டையை போட்டிருப்பாங்க. அதையா தடுக்க மாட்டேங்கிறீங்க? நாட்டுல வீட்டுல இருக்க சொன்னா எல்லா தேவையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்க வேலை. இல்லாட்டி இப்படி மாச கணக்கா மக்களை அடைச்சு வைக்க உங்களுக்கு எந்த சட்டத்திலயும் அனுமதி இல்ல. இதையே படிச்சவங்க, வக்கீல், ஜட்ஜு, நீதிபதி எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பக்கத்து தெருவுக்கு போக முடியல, அங்கங்க இரும்பு தடுப்பு தகரங்களை வச்சு தடுத்து சும்மா அப்படியே சும்மா சாமியானா போட்டு பார்த்து போலீஸ் உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியா பார்டர் மாதிரி வர்றம் போறவன் எல்லாம் அடிச்சே நாசம் பண்றான். அங்க என்னடா, பார்டரை உடைச்சிட்டு சீனாக்காரன் உள்ள வந்து கக்கல பக்கலேங்கிறான். அவனை ஒரு சிகைய புடுங்க முடியல உங்களால. பார்டர்ல வீரர்களை காவு கொடுக்கறீங்க. நாட்டுல என்னடா, பசியிலையும் பட்டினியிலையும் கடன் தொல்லையிலையும் போலீஸ் அடியிலையும் கொத்து கொத்தா சாகடிக்கிறீங்க. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆட்சியாளர்களே, இப்படி கொரோனாவை வைத்து மோடி மஸ்தான் வேலை செய்து மக்களின் வாழ்வாதாரத்தை படு நாசமாக்கிவிட்டு நீங்கள் நீதிமன்றம் மூலம், சட்டத்தின் மூலம் எதிர்ப்பே இல்லாமல் இந்த மத்திய அரசு நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு அனைத்தும் செல்லாது என மக்கள் மீண்டெழுந்து ஆர்ப்பரிப்பார்கள், புரட்சி வெடிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாங்கள் நடிகர்கள், கலைஞர்கள், சாதாரணமானவர்கள், சோற்றால் அடித்த பிண்டங்கள் அல்ல. மக்கள் உயிருக்கு உண்பதற்கு வேலைக்காக ஏங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் ஒன்றும் காமராஜரை போன்றோ, பெரியார், அம்பேத்கரை போன்றோ, சேகுவாராவை போன்றோ ஒரு புரட்சியாளன் அல்ல, ஒரு சாதாரண நடிப்பு கூலி தொழிலாளி, அடிமை புழுக்கள் அல்ல மக்கள். மக்களில் ஒருவனாக கேள்வி கேட்காவிட்டால் என்னை நாளைய சமூகம் சாடும், என் குழந்தைகளே என்னை உதைக்க வருவார்கள். என்னடா அப்பன் நீ, என்னத்தரா கேள்வி கேட்ட, சினிமாவில நடிச்சு என்னத்தை கிழிச்ச, நீ உயிரோட இருக்கீல, நீ வாழும் காலத்துல இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, ஏன் கேட்கலன்னு நாளைக்கு கேட்க மாட்டாங்க?
இதே போன்றுதான் ஜெயலலிதா அம்மா அவர்களை 75 நாட்கள் உள்ள வச்சு செய்து அவர் வீட்டுக்கு போவதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு. அதே போன்று இப்பவும் நடக்கிறது மக்களே. இதோ இதே சுகாதாரத்துறை செயலாளர் மேதகு மாண்புமிகு ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் அப்பவும் செயலாளராக இருந்தார். மக்கள் மறந்துவிடவில்லை. மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்களோ கொரோனா எப்ப முடியும் கடவுளுக்குத்தான் தெரியும் என்கிறார்கள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரோ கொரோனாவுடன் வாழ பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். தயவு செய்து அதிகம் நான் பேச விரும்பவில்லை. தர்மம் செய்யுங்கள், நாட்டு மக்களுக்கு தர்மம் செய்யுங்கள் ஆட்சியாளர்களே. ஏனென்றால் தர்மம் தலை காக்கும். இந்த நாட்டை காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம். நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அந்த அம்மா எடுத்திருக்க நல்ல பேரை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் எது கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? ஏன்னா மற்றவங்களாம் கேட்குறாங்க. அப்போ தான் உனக்கு நோவுது. உன் கணவர் வந்து இன்னொருத்தவங்களை ஏன் இதுக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணு கூட சுத்தும் போது உனக்கு மட்டும் தெரியும் போது அப்போ ஊரே உங்கள்